வணக்கம் அண்ட் வெல்கம் டு VINFO தமிழ். இன்னைக்கு இந்தியாவில் அமல இருக்கிற முக்கியமான சில திட்டங்களுக்கு முன்னோடியாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடும் கேரளாவும். இப்போ கேரளா கவர்மெண்ட் திருப்பவும் ஒரு புதுவிதமான ஒரு முயற்சியை கையாண்டிருக்காங்க. இப்போ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக. கடந்த ஒரு 10 வருஷத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நம்ம நாட்டில் அதிக அளவில் நடந்திருக்கு. ஸோ அதை என்ஷூர் பண்ணுற விதமாக, அதை கண்ட்ரோல் பண்ணுற விதமாக ஒரு புதுசான ஒரு ப்ரோக்ராமை அவங்க அறிவிச்சிருக்காங்க டிசம்பர் 29ஆம் தேதி. எதுக்காக டிசம்பர் 29ஆம் தேதி இந்த ஒரு விஷயத்தை அறிவிச்சாங்க அப்படின்னா, 7 வருஷத்துக்கு முன்னாடி அதே டிசம்பர் 29ல தான் டெல்லியை சேர்ந்த மருத்துவ மாணவி நிர்பயா அப்படின்றவங்க தன்னோட உயிரை விட்ட தினம் தான் அது. 7 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் மக்கள் மனசில் நீங்கா இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு தினத்தை பாசிட்டிவாக மார்க் பண்ணுற விதம் மட்டும் இல்லாமல், இன்னொரு முறை இந்த பெண்ணுக்கு நடந்த ஒரு சம்பவம் இன்னொருத்தருக்கு நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விதமாக இந்த ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட் வாக் ஃபார் விமன். ஸோ இந்த திட்டத்தை பற்றினா ஃபர்தர் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த டீட்டெயில்ஸ் கேரளாவில் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா, மற்ற மாநிலங்களும் இந்த ஒரு திட்டத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதனால் நாடு முழுவதும் ஒரு கணிசமான அளவில் குற்றங்கள் குறையும் அப்படின்னு எல்லாராலும் நம்பப்படுது. ஸோ ஃபர்தராக இந்த திட்டத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுகள் பட்டியலில் இந்தியாவும் ஒன்று அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வேதனை அளிக்கக்கூடிய விஷயம்தாங்க. ராத்திரி 12 மணிக்கு மேலே ஒரு பொண்ணால் நம்ம நாட்டில் தனியாக நடந்து போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு டவுட் தான். நாட்டில் பல இடங்களில் இதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த ஒரு 10 வருஷத்தில் மட்டும் இந்தியாவில் ரெக்கார்டான கேஸ், அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, லட்சக்கணக்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பதிவான கேஸ் மட்டும்தாங்க, பதிவாகாமல் எத்தனை லட்சங்கள் இருக்கும். ஸோ இதை ஒரு கண்ட்ரோல் பண்ணுற விதமாகவும், பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பை உறுதி செய்கிற விதமாகவும் கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம், அதாவது கேரளா கவர்மெண்டால கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இந்த நைட் வாக் ஃபார் விமன். ஸோ இந்த ஸ்கீமில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, சில மகளிர் அமைப்புகளோட கேரளா போலீஸ் வந்து ஒரு டைஅப் வச்சுக்கிட்டு ஒரு ப்ரோக்ராமை நடத்த போகிறாங்க. அதாவது அடுத்த மாதம் சில நாட்களில் ராத்திரி 12 மணிலிருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் மகளிர் அமைப்பை சேர்ந்த சில பெண்கள் வந்து ரோட்டில் தனியாகவோ இல்லை 2-3 பேர் சேர்ந்தோ நடந்து போக போகிறாங்க. அப்போது யாரெல்லாம் அவங்கக்கிட்ட தவறான முறையில் நடந்துக்கிறாங்க, குற்றங்கள் செய்கிறாங்க அப்படின்னு போலீஸ் ஒரு ஓரமாக நின்று கண்காணிக்கும். போலீஸ் மட்டும் இல்லை, சில தன்னார்வ குழுக்களும் அங்கேருந்து கண்காணிக்கும் மறைவான இடத்துலேருந்து. ஸோ இதன் மூலமாக யாரெல்லாம் குற்றம் செய்கிறாங்க அப்படின்றத ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். முதல் கட்டமாக கேரளாவில் 100 இடங்களில் இந்த ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த போகிறாங்க. அண்ட் அந்த 100 இடங்கள்லையும் இந்த சோதனை நடத்துறதுக்கு முன்னாடியே சிசிடிவி கேமராஸ் ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 100 இடங்களும் கேரளா கவர்மெண்ட்டோட ஒரு நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதன் மூலமாக தவறான செயல்களில் ஈடுபடுறவங்களில் முக்கியமானவங்களில் நிறைய பேர் கைதாவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால் பெண்கள் ராத்திரியில் தைரியமாக நடந்து போவாங்க, சாலைகளை தைரியமாக நடப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை கேரளா கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ இந்த திட்டத்தை எப்போ முழுசாக நடைமுறைப்படுத்த போகிறாங்க அப்படின்னா, மார்ச் 8ஆம் தேதி. ஏன் மார்ச் 8 அப்படின்னா, இதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினம். ஸோ இந்த உலக மகளிர் தினத்தில் தான் இந்த திட்டத்தை முழுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த திட்டம் வெற்றி அடைஞ்சது அப்படின்னா, இதையும் மற்ற மாநிலங்களும் இந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. இதனால் குற்றங்களும் ஓரளவுக்கு குறையறதுக்கும் நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தப்பு பண்ணுறவங்களுக்கு ஒரு பயம் வரும், கண்டிப்பாக போலீஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்தால் ஓரளவுக்கு குறையும். முழுசாக குறையுதோ இல்லையோ, ஓரளவுக்கு கண்டிப்பாக குறையப்படும். ஸோ இந்த திட்டம் பயனுள்ளதா இல்லையா, பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமா உறுதிப்படுத்தாதா அப்படின்ற உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்னதான் எந்த திட்டம் எந்த அரசாங்கம் கொண்டு வந்தாலும், மனுஷன் தானாகவே திருந்தினாதாங்க உண்டு. திருடன் அவனோட தப்பை தானாக திருத்தாத வரைக்கும் திருட்டு ஒழியவே ஒழியாது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க, நம்ம மனுஷங்களோட மனசில் ஒரு குரூரமான எண்ணம் அதிக அளவில் தோன்றிக்கிட்டு இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது சத்தியமாக தெரியல. ஒரு தண்டனை கொடுத்து ஒரு குற்றத்தை நிறுத்தணும் அப்படின்றது, ஒரு குற்றம் குறையும் இருந்தாலும் அந்த குரூரமான மனசு அப்படின்றது இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். நம்ம மனசில் அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா எதுவுமே நடக்காதுங்க. அன்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை க்ளோஸ் பண்றேன். சோ இனி ஒரு குற்றங்கள் இப்படி நடக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி.